பிரிந்து கிடக்கிற வார்த்தையின் மேல் பயன்படுத்தாங்க. தயவு செய்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரிந்து கிடக்கிற வாய்ப்பே கிடையாது. ஒன்னா திமுக ஒன்னா இருக்குங்கிறதா இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தலைமை கழகத்துல. பிரிந்து கிடையாது, நீக்கப்பட்டவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நீக்கப்பட்டவர்கள். அவ்வப்போது நீக்குவாங்க, அம்மா இருக்கும்போது நீக்குவாங்க, தலைவர் இருக்கும்போது நீக்காங்க. இப்ப நீக்கப்பட்டு விட்டார்கள். இனி வந்து ஒருங்கிணைப்பு, இது பிரிந்து போனவர்கள் தயவு ஒரே நிமிஷம் தயவு செய்து இனி அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தாது. உண்மையாவே அதுதான், பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ அவதாரத்தை எடுக்கிறாங்க. முதல் பரிந்து சொல்றாங்களே, நீங்க தான் அடிக்கடி போட்டு விவாத மேடையில வைக்கிறீங்க, பத்திரிகை வெளியிடுங்க. ஆறு பேர் என்னை சந்திச்சாங்க, நன்மதிப்பை கெடுப்பதற்காக விளம்பரப்படுத்தி செய்து விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்பது எங்கள் தரப்பில் அதிமுக. இன்றைக்கு அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். நீ அவர்கள் நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு சொல்றதுக்கு இல்ல, ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டுருங்க. நீக்கப்பட்டவர் சார், நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது திரு ஸ்டாலின் தெளிவா சொன்னாரு, அவருடைய குளத்தூர் தொகுதியே உதாரணத்துக்கு எடுத்துக்க, காவல் நிலையம் இருக்குது, அங்க தண்ணி தேங்கி நிக்குது, அந்த பணி செய்ய முடியல. காவலர் போய் காவல் நிலையத்துக்கு போய் பணி செய்ய முடியாத ஒரு அவல நிலை. அவருடைய தொகுதியில் இருக்கிற வெள்ள நீரை வடிக்க முடியல, அப்புறம் சென்னை மாநகரத்தில் இருக்கிற வீதியில் தேங்கி இருக்கிற நீரை எங்க வடிக்க முடியும்? இதையெல்லாம் ஊடகம் பத்திரிகையும் தான் சொல்ல வேணுங்க. நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன், ஊடகம் நல்லா அழகா போட்டீங்க, ஆனா அப்படியே பலிச்சு அடிச்சிருங்க. அடுத்த நாள் அனைத்து இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசு பணத்தை வீணடிக்கிறாங்க. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கமானவர்கள் அந்த ஈசிஆர் ரோட்ல நிறைய நிலத்தை வாங்கி பூச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்தினுடைய மதிப்பு கூட வேண்டும் என்பதற்காக அந்த முட்டுக்காட்டுல திரு கருணாநிதியுடைய பெயர்ல இன்றைக்கு ஒரு கலைஞர் பன்னாட்டு மையம் ஒன்று ஆரம்பிப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சுமார் 587 கோடியில் இங்கே நம்முடைய சென்னை மாநகரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம் ட்ரஸ்ட் சென்டர் ட்ரேட் சென்டர் சாரி ட்ரேட் சென்டரில் 16 ஏக்கர் நிலம் அங்கே காலியாக இருக்குது. அந்த இடத்துல இதை அமைக்கலாம். இன்றைக்கு திரு கலைஞர் பன்னாட்டு மையத்தை அங்கே அமைக்கலாம், அது மக்கள் எளிதாக போயிட்டு வர முடியும். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அமைச்சா எப்படி பயன்பாட்டுக்கு வர முடியும்? அதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு அவர்கள் அந்த ஈசிஆர் சாலையிலே அதிகமான நிலத்தை வாங்கி குவித்திருக்கின்றார்கள். அந்த நிலத்தின் மதிப்பு கூட என்பதற்காகத்தான் அதை அந்த பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மையம் என்ற மையத்தை அமைக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இங்கே தேவையான நிலம் இருக்கின்றது, அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும். சுமார் 587 கோடி வீணாக்க கூடாது. ஏற்கனவே நம்முடைய நகரத்துக்கு அருகிலேயே ட்ரேட் சென்டர் இருக்குது. அந்த ட்ரேட் சென்டர்லேயே 16 ஏக்கர் நிலம் இன்னும் காலியாக இருக்குது. அந்த நிலத்தில் இந்த கலைஞர் பன்னாட்டு மையத்தை அமைச்சா சிறப்பாக இருக்கும். இதை இந்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.